குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்டென்னோ பிள்ளைங்க யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு காலையில் 4ஆம் தேதி 4/3/2021 அப்போ சங்கத்துலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏப்ரல் 3rd வீக்கில் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறையா பேர் இது உண்மையாக ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது சங்கத்துலேருந்து வெளியிட்ட நியூஸு, அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இன்ஸ்டியூட்லேருந்து நிறையா பேர் விலகிறாங்க, அவங்கள கிளாஸுக்கு வர வைக்கணும், அவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி அவங்க சங்கத்துலேருந்து அப்பப்போ ஒவ்வொரு அப்டேட்ஸாக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சி வலையில் நீங்கள் விழுந்துடாதீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க சொல்கிறது எவ்வளோக்கெல்லாம் உண்மைன்னு தெரில. பட் அவங்க சொல்கிற நியூஸில் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இதில் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக போடுறேன்னா, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 30/11/2020 அன்னைக்கு வணிகவியல் தேர்வு நடத்த தொழில்நுட்ப கல்வி அலுவலகத்திற்கு அனுமதி அளித்த போதிலும் டோட்லன்னு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணலை, அது ஏன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. அதாவது திரு முருகேஷ் அவங்க தான் கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 8ஆம் தேதி வாய்தா இருப்பதால், அவங்களுக்கு வந்து இப்போ 8ஆம் தேதி வாய்தான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதற்கு முன்னர் தேர்வு அறிக்கை வெளியிடப்படலாம். இப்போ 8ஆம் தேதி சொன்னனால 7ஆம் தேதி 6/7 நோட்டிஃபிகேஷன் வரலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் தான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவிட்டுருக்கு, அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லட்சக்கணக்கான மாணவர்களின் நலன் கருதி தேர்வு அறிக்கையை விரைவில் வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கினை தொடுத்த மாணவர் திரு முருகேஷ் அவர்களை அனைவரின் சார்பில் மீண்டும் நன்றி பாராட்டி வாழ்த்துகிறோம். இதில் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தென் அதில் அவங்க 8ஆம் தேதி வாய்தான்னு சொன்னனால இவங்க இந்த நியூஸ் எல்லாத்துக்குமே வைரலாக பரவுது, உண்மையாக பொய்யான்னு கேட்குறாங்க. அது தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் 7/3/2021 அன்றைக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் ஏப்ரல் 10/11 சாட்டன் எக்ஸாம், டைப்ரைட்டிங் எக்ஸாம் 24/25 நடக்கும், சிஓஏ வந்து மே 8ஆம் தேதி நடக்கும்னு சொன்னாங்க. தென் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து எப்பவும் போல் யூஸ்வல் மேனுவல் டைப்ரைட்டிங் மிஷினில் தான் நடக்கும். சாட்டன் எக்ஸாம் டிஜிட்டல் மெத்தட்னு சொன்னாங்க. இது எவ்வளோ கலவுன்னு கன்ஃபார்ம்னு தெரில, பட் உங்களுக்கு இன்னும் 2 நாள் தெரிஞ்சிடும். ஏன்னா 8ஆம் தேதி அவங்களுக்கு வாய்தா இருக்குது, அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க, ஏற்கனவே எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லிட்டு டோட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க, டோட்டுக்கு வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதனால் இன்னும் 2 நாள் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.